ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு உவமை, உருவகம், உண்மை தொகை. ஸோ இந்த மூணுமே வந்து இலக்கண குறிப்பில் அடிக்கடி நிறையா வேர்டு கொடுத்துட்டு கரெக்டான இலக்கண குறிப்பு எழுதுக அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மூணுமே இருக்கும். அதை தெளிவாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உவமை அப்படின்னா ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அதாவது நடுவில் வந்து போன்ற போல அப்படிங்கக்கூடிய ஒரு உவமை உருபு வந்து என்ன செய்யும், மறைஞ்சி வர்றது தான் வந்து எனது உவமை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்கள், மலர் கரம், மலர் போன்ற கரம். ஸோ செகண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அதனுடைய அந்த ஃபஸ்ட்டு மெயின், அதாவது ரெண்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று வந்து மெயினானது. ஸோ மெயினானதை என்ன பண்ணுறாங்க, இன்னொரு இது கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கரம் இருக்குது, இதுதான் நம்ம மெயின் சப்ஜெக்ட்னு சொல்லாமா? ஸோ இதுதான் மெயின் சப்ஜெக்ட்டு, அதை கம்பேர் பண்ணுறது என்ன பண்ணுற, மலர் போன்ற கரம். ஸோ இது வந்து கம்பேரிசன். அப்போ ஃபஸ்ட்டு சி வந்துருக்கணும், ரெண்டாவது தான் எம். அதாவது சீனா கம்பேர் பண்ணுறது, எம்னா வந்து மெயினானது. ஸோ மெயினானது கரம். அப்போ நமக்கு இந்த கரத்தை தான் குறிப்பிடுறாங்க. அந்த கரத்தை எப்படி உருவகப்படுத்துகிறாங்க, மலர் போன்ற கரம் அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது பாருங்கள், முகம், முகத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி இருக்குது, மதி முகம், மதி போன்ற, நிலா போன்ற முகம், மதி போன்ற முகம். ஸோ அப்போ இது வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து கம்பேரிசன் வந்திருக்கு. அப்போ கம்பேர் பண்ணுற சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டும், மெயின் சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவதும் வந்துச்சுன்னா அது வந்து என்னது, உவமை. கயல், விழி. ஸோ விழி அப்படிங்கிறது என்னது, கண். அப்போ கயல் போன்ற, மீன் போன்ற கண்ணுன்னு சொல்லுவோம்ல. அப்போ அது மெயின் சப்ஜெக்ட் தான் ரெண்டாவது இருக்குது, கம்பேர் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கு. ஸோ இந்த வேர்டை பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தோடனே நம்மளுக்கு தெரியும். ஸோ இது கம்பேரிசன் ஆனது. அப்போ கம்பேர் பண்ணுறது ஃபஸ்ட்டும், அந்த மெயின் சப்ஜெக்ட் வந்து ரெண்டாவதும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, உவமை. சரியா? அதுக்கப்புறம் பாருங்கள், உருவகம். ஸோ இப்போ இதில் இதை அப்படியே மாற்றி போட்டாங்கன்னா, இப்போ மலர் கரம் அப்படின்னா என்னது, மலர் போன்ற கரம். மதி முகம்னா மதி போன்ற முகம். கயல் விழினா கயல் போன்ற விழி. ஸோ இந்த மாதிரி சொல்லி பார்க்கும் பொழுது இது கரெக்டாக வருது. இப்போ உருவகத்துக்கு பாருங்கள், கர மலர் அப்படின்னா கரம் போன்ற மலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இப்போ கரம் தான் உறுப்பு, நம்ம மெயினே வந்து கரம் தான். ஆனால் கம்பேர் பண்ணுறது எப்படி வந்திருக்கு, பின்னாடி வந்து வந்திருக்கு. ஸோ கர மலர் அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்தாப்புல ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி நமக்கு தோணும். முகமதி. ஸோ மதி முகம் அப்படின்னா மதி போன்ற முகம். ஸோ முகமதி. ஸோ முகமதி அப்படிங்கிறது ரெண்டு சேர்த்தாப்புல ஒரே பொருளை தான் மீன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு பேர் என்னது, உருவகம். ஸோ வாய் பவளம். ஸோ பவள, பவள வாய் அப்படின்னா என்னது, பவளம் போன்ற வாய். அதனால் அது வந்து உவமை. அது அப்படியே மாறி வரும்போது வாய் பவளம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உவமையை வந்து திருப்பி போடும் பொழுது நம்மளுக்கு என்னது கிடைக்கும், உருவகம் வந்து கிடைக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து மறக்காது. அடுத்தாப்பில் வந்து உண்மை தொகை. ஸோ உண்மை தொகை அப்படின்னா ரெண்டு தனித்தனி வார்த்தைகள் இருக்கும். அது ரெண்டையும் நம்ம வந்து ரீட் பண்ணும்போது, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லும் பொழுது நடுவில் வந்து உம் போட்டு சொல்லி பார்க்கணும். ஸோ பாருங்கள், இரவும் பகலும், ஆடும் மாடும், தாயும் தந்தையும், வெற்றிலையும் பார்க்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரு ஒரு தொடர்புடைய ரெண்டு வார்த்தைகள் தான். இரவு பகல் அப்படிங்கிறது ஒரு ஒரு தொடர்பு இருக்குல்ல, இரவு அதுக்கப்புறம் பகல், ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தை குறிக்கக்கூடியது, ஒரு நாளில் வரக்கூடிய ரெண்டு நிகழ்ச்சிகள். ஸோ ரெண்டுக்குமே வந்து தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்துட்டு நம்ம அதை சொல்லும் பொழுது என்ன பண்ணும், உம் உம்ஸ் போட்டு பார்க்கணும். அப்படியே நமக்கு உம் போடும்போது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம், உண்மை தொகை. இப்போ இதில் வந்து பாருங்கள், கரமலர். அப்போ வந்து கரமும் மலரும் அப்படிங்கும்போது, அப்போ நம்ம தனியாக என்ன பண்ணிருக்கணும், கரம் மலர் அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். முகம் மதி அப்படி அந்த தனித்தனி சென்டென்ஸாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சொல்லி பார்க்கும்போது உம் போடும்போது கரெக்டாக வரும். சரியா? அப்போ இதில் வந்து பாருங்கள், ஆடு மாடுனா ஆடும் மாடும், தாய் தந்தைனா தாயும் தந்தையும். ஸோ ரிலேட் பண்ண முடியாது, அது ரெண்டுமே அனிமல்ஸ், வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கினங்கள். அதனால் ஆடு மாடு, தாய் தந்தைனா அம்மாவும் அப்பாவும் சொல்லுவோம்னா இருக்கும், அது ரெண்டுமே வந்து ரிலேஷன் தான். அதனால் உம் போடும்போது கரெக்டாக வருது. வெற்றிலை பார்க்குனா வெற்றிலையும் பார்க்கும், ஆண் பெண்ணுனா ஆணும் பெண்ணும், காய் கனினா காயும் கனியும். ஸோ இதை வந்து உருவகப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை, இருக்கக்கூடிய இயல்பானதை சொல்கிறாங்க. நம்ம சொல்லி பார்க்கும்போது உம் போடும்போது நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, உண்மை தொகை. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.